வணக்கம். இன்னைக்கு நாம இந்த சம்மர் சீசன்ல கிடைக்கிற பழப்பழத்தை வச்சு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1/4 கிலோ பலா சுளைக்க 1/4 கிலோ வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு தேவை. முதல்ல பலா சுளைகளை பொடியா கட் பண்ணி மிக்சியில போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கணும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேன்ல கொஞ்சமா நெய் ஊத்தி முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து அத்தோட நம்ம அரைச்சு வச்சிருக்க பலாப்பழ பேஸ்டை சேர்த்து நல்லா கிளறணும். இந்த டைம்ல நம்ம வெள்ளத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு லேசா சூடு வச்சு இப்படி இதோட வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிளறணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம கட் பண்ணி வச்சிருக்க பலா சுளைகள் நல்லது இல்லைன்னு முழு பலாப்பழமா வாங்குவோம். நாம சாப்பிட்டது போக மீதி இருக்கிற பலா சுளைகளை இது போல கோதுமை மாவு மட்டும் சேர்க்காம கிளறி எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டா இதை நாம 6 மந்த்ஸ் கூட கெடாம வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம இலை அடை கூட பண்ணலாம். அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம பலாப்பழ அல்வா நல்லா பேன்ல ஒட்டாம திரண்டு வந்துருச்சு. இப்ப நம்ம பலாப்பழ அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.